ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 மினிட்ஸ் பிளாக். 5 மினிட்ஸ் பிளாகில் இன்றைக்கி நம்ம ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி, ஒரு சிறு கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அறையில் பார்த்தீங்கன்னா 4 மெழுகுவத்திகள் எரிய வச்சுருக்காங்க. அந்த சைடு நல்ல காற்றடிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அமைதி என்ற முதல் மெழுகுவத்தி, ஐயோ காற்று வீசுதே, நான் அணைய போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பலவீனமாக ஆயிடுச்சு. அதுக்கு அது நினச்ச மாதிரியே காற்று பட்டதுமே அணைஞ்சிருச்சு. இரண்டாவது மெழுகுவத்தி, அது பேர் பார்த்தீங்கன்னா அன்பு. அந்த மெழுகுவத்தியும் காற்றை வந்து அதால் எதிர்க்க முடியலை, எதிர்க்க முடியாமல் அதுவும் வந்து அணைஞ்சிருச்சு. மூன்றாவது மெழுகுவத்தி, அது பேர் பார்த்தீங்கன்னா அறிவு. அதாலேயும் காற்றை வந்து எதிர்க்க முடியல, எதிர்க்க முடியாமல் அதுவும் வந்து அணைஞ்சிருச்சு. நான்காவது மெழுகுவத்தி மட்டும் எப்படியாவது அந்த காற்றோட போராடி ஜெயிச்சிருச்சு. அப்போது அந்த அறையில் வந்து ஒரு சிறுவன் வரான். அவன் அந்த 3 மெழுகுவத்தியும் அணைஞ்சிருக்கிறத பார்க்குறான். அடடா, 3 மெழுகுவத்தியும் அணைஞ்சிருக்கே அப்படின்னு ரொம்ப சோகமாயிட்டான் அந்த பையன். அப்போ வந்து அந்த 4வது ஒரு மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது சொல்லுது, நான் தான் இருக்கேன்ல, என்னை வச்சு நீ மற்ற 3 மெழுகுவத்திகளையும் பத்த வச்சுக்கோ, வருத்தப்படாத அப்படின்னு சொல்லுது 4வது மெழுகுவத்தி. அதுக்கு அந்த சிறுவன் வந்து உடனே பார்த்து கேட்குறான், உன்னோட பேர் என்ன அப்படின்னு அந்த 4வது மெழுகுவத்தியை பார்த்து கேட்குறான். அதுக்கு அந்த 4வது மெழுகுவத்தி சொல்லுது, என் பேர் வந்து நம்பிக்கை அப்படின்னு வந்து அந்த மெழுகுவத்தி சொல்லுது. இதுதாங்க கதை. நம்ம லைஃப்ல வந்து எப்பவுமே நம்பிக்கையை மட்டும் இழக்க கூடாதுங்க, நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.